எனக்கு தெரிஞ்ச சிறந்த மருத்துவ முறைகளை என்னோட ரசிகர்களுக்காக சோசியல் மீடியால ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா, அதுவும் நான் அதை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் என்னை பார்த்து அரெஸ்ட் பண்ணி இவங்க ஜெயில போடணும் அப்படின்ற மாதிரி என்னை பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. இதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் சமந்தா இப்ப காட்டமா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆக்டர் சமந்தா பல்வேறு படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க, அண்ட் இப்ப கரெக்டா அவங்க மைக்சிடிஸ் நோயில பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு கடந்த ஒரு 1.5 வருஷமாவே அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கோடி கணக்கில் செலவு பண்ணி தான் அவங்க மேற்கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இந்தியால கிடையாது, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் விசிட் பண்றாங்க. அதே சமயத்துல வெக்கேஷனையுமே மீன்வைல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டயட் எக்ஸசைசஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே முறையா தான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாமே ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல ஆக்டர் சமந்தா ரொம்ப பாசிட்டிவாகவும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மியூசிடிஸ் நோயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது என்னோட ரசிகர்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். நான் எப்படிப்பட்ட சிகிச்சையை மேற்கொண்டேன் அப்படின்றத பத்தியும், அதே மாதிரி இந்த மாதிரி சிகிச்சை எல்லாமே மேற்கொண்டா மிகவும் சிறந்ததா இருக்கும் இன்கேஸ் இந்த நோயால ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமந்தா பல்வேறு விஷயங்களை தன்னோட ஃபேன்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. சோ அப்படிதான் நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தியும் ஷேர் பண்ணிருந்தாங்க. தான் ஃபேஸ் பண்ண மாற்று முறை சிகிச்சை வந்து தனக்கு மிகவுமே உகந்ததா இருந்துச்சு அப்படின்னும், அதுல நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னும் சொல்லிட்டு தான் சமந்தா ஷேர் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆனா அதை பார்த்த ஒரு டாக்டர் சமந்தா சொல்றது எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அவங்க உங்களை தப்பான வழியில தான் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, சும்மா உங்க ஃபேம்காக பல ரசிகர்களுக்கு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பல பேருமே சமந்தா சொல்றதுதான் உண்மை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுலாம் கிடையாது இல்லையா, சமந்தாவும் டாக்டர் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் மறைமுகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சமந்தா வந்து தான் எப்படி இந்த மியோசிட்டிஸ் நோயால 90% குணமாகியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ண எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையுமே ஃபால்ஸ் அப்படின்னும், சமந்தா இப்படி ஒரு வெட்ட வெளியில யாருக்கிட்டையுமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னும், சமந்தா சொன்னது எல்லாமே பொய்யான தகவல், அதனால அவங்களை பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்குதான் இப்ப சமந்தா காட்டமா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. மாற்று முறை சிகிச்சை அப்படின்றது எனக்கு 90% வொர்க் ஆகியிருக்கு, இதுல நான் குணமடைஞ்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னும், நான் வந்து சிறந்த மருத்துவ முறைகளை என்னோட ரசிகர்களுக்காக ஷேர் பண்றது எனக்கு தவறான விஷயமா, அதுக்காக என்ன பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு என்ன இதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு பலன் அடிச்ச மாற்று முறை சிகிச்சை பத்தி தான் என்னுடைய ரசிகர்களுக்கு நான் பரிந்துரை செஞ்சேன், ஆனா நான் சொன்ன ஸ்டேட்மெண்டே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும், இதுக்காக நான் எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணிருக்கேன், எத்தனையோ டாக்டர்ஸ் நான் வந்து மீட் பண்ணிருக்கேன், எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து நேர்ல போய் அவங்களை சந்திச்சிருக்கேன், அவங்க கொடுத்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் தான் இன்னைக்கு எனக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்னும், நான் 90% குணமடைஞ்சிருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணமே நான் அணுகுன டாப் ஸ்பெஷலிஸ்ட் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னும், அவங்களையும் நீங்க குற்றம் சாட்டுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவும் கோபத்தோட சமந்தா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. சமந்தாவுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு, அது சம்பந்தமா அவங்க வந்து எடுத்த சில பிராக்டிசஸ் பத்தி அவங்க சோசியல் மீடியால பேசுறதும் அவங்க பேசுறது வந்து ரொம்ப தப்பா இருக்குது, இதை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சோசியல் மீடியால பயங்கரமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய டாக்டர் பேசுறாங்க. அதாவது சமந்தா வந்து இங்க பாருங்க இதெல்லாம் ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது ஆல்டர்னேட் மெடிசன் தான், நம்ம நார்மல் டாக்டர் கிட்ட போய் பார்க்கக்கூடிய மெடிசன் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்ட ஆல்டர்னேட்டிவான மெடிசன், இந்த ஆயுர்வேதா சொல்லலாம், சித்தா சொல்லலாம், யுனானி சொல்லலாம், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்லதுன்னே இவங்க சொல்லதும் பதிலுக்கு டாக்டர்ஸ் இருந்துகிட்டு அப்படி பண்ணீங்கன்னா நீங்களா செத்துருவீங்க, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க, அப்புறம் கடைசியா டாக்டர் செய்யிட்டுதான் எல்லாரும் வந்து அழுதுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஜெயில தூக்கி போடணும்னு சொல்லிட்டு பேசுறதும் வந்துட்டு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ பேசிக்கா என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்த நண்பர்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்மன் அண்ட் ஆல் கிளிக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற புது புது படைப்புகள் புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும், அதுல உங்களுக்கு பிடிச்ச நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிற வீடியோஸ் உடனே கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தா வந்து அடிக்கடி அவங்களோட பயோ ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல. அவங்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் அவங்க ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்குது. ஸோ பேசிக்கா அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது, நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேணாம், அவங்களுக்கு ரெஸ்கியூ இஷ்யூ இருக்கு, நான் இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன், அது வந்து அவங்க ரொம்ப பிரேவா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா ரொம்ப கூடி குறுக்கி ரொம்ப ஒதுங்கி போவாங்க, நிறைய
ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அவங்க சொல்றதை கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்போ சமந்தா வந்து ஒரு ஸ்டோரி மேக் பண்றாங்க, ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அந்த ஸ்டோரியில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நெபுலைசரை வந்து பிரீத் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஓகேவா, இந்த நெபுலைசர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தை வந்து நம்ம தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள வச்சோம்னால் அது வந்து நம்ம பிரீத் பண்ணி அந்த மருந்து உள்ள போகும். டைரக்டா குடிக்கிறதுல நம்ம பிரீத் பண்ணி உள்ளுக்குள்ள போறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த நெபுலைசர் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மாஸ்க் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த நெபுலைசர். அது கிடையாது அந்த மாதிரி. ஓகேவா, அதுல அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் டேக்கிங் மெடிசன் ஃபார் அ காமன் வைரல் கன்சிடர் ட்ரைங் அ ஆல்டர்னேட் அப்ரோச். அதாவது இந்த காமனா வைரல்னு சொல்லப்படுறப்போ, நம்ம காமல் வைரல்னு சொல்றப்போ ஜலதோஷம் எடுத்துக்கலாம் என்னோட புரிதலுக்கு. ஸோ ஜலதோஷம் மாதிரி இது ஏதாவது ஒரு நார்மல் ஃபீவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கிறப்போ அதுக்கு நீங்க உடனே மருந்து போறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் மருந்துகளை யோசிச்சு பாருங்க. ஒன் ஆப்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூ நெபுலைஸ் வித் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வித் ஸ்டில்டு வாட்டர் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். அதாவது கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் தண்ணியையும் வந்து ஒரு நெபுலைசருக்குள்ள ஊத்தி நீங்க நெபுலைசரை யூஸ் பண்ணுங்க, பிரீத்திங் பண்ணுங்க அப்படின்னு வந்து அது ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு சரியாயிடும். அவாய்ட் அன்நெசசரி யூஸ் ஆஃப் மெடிசன்ஸ், நீங்க வந்து தேவையில்லாம மருந்துகள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட். ஹேஷ்டாக் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட் மெடிசன். அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ண டாக்டர் மித்ரா பாசு சென்டர் அப்படின்ற ஒரு டாக்டர் பேரையும் அவங்க டாக் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி வந்து சமந்தா போடுறாங்க. ஸோ இதை அவங்க ஸ்டோரியில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ட்விட்டரில் நிறைய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, இதெல்லாம் உண்மையிலே பாசிபிளான்னு. பட் இது பாசிபிள் இல்லை, இது வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப கெடுதல், இதை பண்ணவே கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டாக்டர்ஸ் போடுறப்போ, ட்விட்டரில் ஒரு ஃபேமஸான டாக்டர் இருக்காங்க, அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபே பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்காரு. இவங்க வந்து கேரளாவில் சார்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். இப்போ இந்த லிவர் டாக்டர்னு சொல்லக்கூடிய ஆபே பிலிப்ஸ் வந்து ஒரு ட்வீட் மேக் பண்றாங்க. இந்த போஸ்ட், இந்த ஸ்டோரி எடுத்து போட்டு சமந்தா நெபுலைசர் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊத்தி நீங்க சுவாசிங்கன்றத போஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அதுக்கு கீழே வந்தோம்னா இது வந்து தப்பு, இதை பண்ணக்கூடாது, ஆஸ்மா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா வந்து இது வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங்கே போட்டிருக்காங்க. கோவிட் அப்போ நிறைய பேர் இதை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு சுவாசிச்சோன்னா நமக்கு கோவிட் சரியிடம் சொல்லிட்டு ஒரு வதந்தி ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அசோசியேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க ப்ரோபகேட் பண்ணாதீங்கன்ற ஒரு டோன்ல, உண்மையிலே வந்து ஒரு சயின்டிஃபிக்கா நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டியா இந்தியா இருந்துச்சுன்னா சமந்தா நன்னெண்ணத்துல பண்ணிருக்கலாம். பட் சமந்தா பண்ண ஒரு விஷயம் வந்து மக்கள் நிறைய பேர் சமந்தாவே சொல்லிட்டாங்களா நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஊத்தி நெபுலைசர்ல சுவாசிக்க போறேன்னு சொன்னாங்கன்னா அது கெடுதல், அது வந்து நெஞ்செல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிடும், அது நல்லதே கிடையாது சுத்தமா. ஸோ இது அவங்க பேசுனதுக்கு அவங்களை வந்து ஃபைன் போடலாம், ஆர் புட் பிஹைண்ட் பார்ஸ், அவங்கள தூக்கி ஜெயில போடலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அண்ட் பெட்டர் அட்வைசஸ் தேவைப்படும், இந்த டீம் அவங்களுக்கு சரியில்லை இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வில் இந்தியாஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆர் எனி ஹெல்த் ரெகுலேட்டரி பாடி டூ சம்திங் அபவுட் தி சோஷியல் மீடியா ஹெல்த் இன்ஃபுளுன்சாஸ். இன்ஃபுளுன்சான்றது ஜென்ரலாக பரவக்கூடிய டிசீஸை நம்ம சொல்லுவோம் இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ல கரெக்டாக. ஸோ அவங்க என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரியோ ஹெல்த் ரெகுலேட்டர்ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது மெஷர் எடுப்பீங்களா? டேமேஜிங் பப்ளிக் ஹெல்த், இவங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, அது பப்ளிக் ஹெல்த்தை பாதிச்சுட்டு இருக்குது, ஆர் எப்பவுமே முதுகெலும்பு இல்லாம மக்கள் சாகிறதுக்கு விட்டு இருப்பீங்களா? இந்த மாதிரி சில பேர் பேசுறதுனால சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் வேர்டா இவங்க வந்து ட்வீட் போடுறாங்க. அண்ட் அது கூட அவங்க என்ன போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் அசோசியேஷன் வந்து இந்த அமெரிக்கன் ஆஸ்மா அசோசியேஷன் வந்து போட்ட ஒரு வார்னிங், டூ நாட் புட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் டு நெபுலைசர் அண்ட் பிரீத் இட் இன், திஸ் இஸ் ரொம்ப ஆபத்தானது அண்ட் COVID-19 வந்து எந்த விதத்திலும் கியூர் பண்ணாது. ஜென்ரல் இந்த கோவிட் இந்த டைம்ல வந்து இப்படி பண்ணோம்னா நமக்கு கோவிட் வராது, இல்லை கோவிட் சரியாயிடும் இந்த மாதிரிலாம் ரூமர் பரவ வச்சு அது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணதை கோட் பண்ணி, சமந்தா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்பெல்லாம் ஒரு சரியான சொசைட்டியே இருந்தாங்கன்னா உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வேர்டை தான் சொல்லியிருக்காங்க. பட் இது பண்ணாதங்க அப்படி பட் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ் அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல, ஆமா என்னோட சொந்தக்காரங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் என்கிட்ட சமந்தா போட்டாங்க, நான் எனக்கு ஜலதோஷம் இருக்குது நான் ட்ரை பண்ணலாமா, எனக்கு வந்து இருமல் இருக்குது நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பட் இது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், இப்படி பண்ணோம்னா வந்து உடல் வந்து சீர்கேட் ஆயிடும், இட் வில் கோ ராங். ஸோ இது வந்து லங்ஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிடும், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவான உடனே சமந்தா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் மேக் பண்றாங்க மூணு பக்கத்துக்கு. எனக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, சமந்தா வந்து ஜெயிலுக்கு போடப்படணும் பேசுறதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பா இட் காட் ஆன், நிறைய பேர் வந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க, சமந்தா தப்பா ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டாங்களா, சமந்தா தப்பா அட்வைஸ் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. ஸோ சமந்தா மூணு பேஜுக்கு வந்து
மூணு கரோசல் மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. லாஸ்ட் ரெண்டு வருஷத்துல ஐ ஹவ் டூ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ், எனக்கு நிறைய மருந்துகள் எடுக்கப்பட வேண்டி இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய மருந்துகள் எடுக்கிறப்போ எனக்கு ஒரு ஞாபகமா இருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு காஸ்ட்லியான மருந்துகள் வந்து எப்படி எல்லாருக்குமே கிடைக்கும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமந்தாக்கு உடல் நல்ல குறைவு ஏற்பட்டுச்சு. அது அவங்க ரொம்ப பப்ளிக்கா எதிர்கொண்டது நல்ல விஷயம். அந்த விஷயத்துல இருந்து நான் நிறைய மருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்படி ட்ரை பண்றப்போ நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூட முடியாது, நிறைய மருந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, அஃபோர்ட் பண்ணக்கூட முடியாது, அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் ஆல்டர்னேட் மெடிசன் தேடி போக ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். நிறைய இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்றப்போ நான் ஆல்டர்னேட் மெடிசன் ஏதாவது ஒரு ஹோப் கிடைச்சிடாதா, உடஞ்சு உட்காரத்துக்கு பதிலா நான் வந்து மருந்து இல்லைன்னு சொல்றப்போ நான் உடஞ்சு உட்காரத்துக்கு பதிலாக வேற ஏதாவது மருந்து கிடைக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு டாக்டர், அண்ட் இந்த டாக்டர் வந்து என்ன யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு MBBS, அதுக்கப்புறம் ஒரு MD, அவர் வந்து இந்தியாவோட DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ DRDO வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கன்வென்ஷனல் எஜுகேஷன்லாம் இருக்கிறப்பவும் அவர் என்று எனக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணார்னா, இந்த ஆல்டர்னேட் தெரப்பி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த இதுல ஒரு விஷயம் நான் மக்களுக்கு தேவைப்படும், கம்மியான காசுக்கு மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி போகிறதுக்கு பதிலாக கம்மியான காசுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும், சம்டைம்ஸ் வந்து சொல்யூஷனே இல்லைன்றப்போ நம்ம ஆல்டர்னேட் மெடிசன் போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, கடைசியில் மெனி ஆஃப் அஸ் பீலிங் வித் ஹெல்த் இஷ்யூஸ் நீட் தட் ஹெல்ப். நிறைய பேருக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் சொல்றப்போ ஆல்டர்னேட்டா ஏதாவது கிடைக்குமா யோசிக்கிறப்போ இந்த ஹெல்த் தேவைப்படும். சித்தா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து சித்தா தான் இருக்கிறதுல பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. ஆயுர்வேதா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து ஆயுர்வேதா தான் இருக்கிறதுல பெஸ்ட் மெடிசன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றப்போ நாம வந்து யாரை சூஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அங்கே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க அவங்களோட இதுல வந்து குவாலிஃபைடா இருக்கிறதுனால ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போத் சைட்ஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் எவ்ரி ட்ரீட்மெண்ட் ஆர் போத் சோஷியர் அண்ட் பர்சிசை, இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சைடும் அவங்களோட தான் நல்லதுன்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்களோட தான் நல்லதுன்னு இவங்க சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு நேவிகேட் திஸ் அண்ட் ஃபைன் குட் ஹெல்த் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாட்டி ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பேசிக்காக அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அப்போ ஹெல்த்தை பற்றி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஹெல்த்தை பற்றி நிறைய படிக்கிறப்போ ஹெல்த்தே வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்குது, நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷனே இல்லாமல் இருந்துட்டு இருக்குது. அப்போ ஆல்டர்னேட்டா மெடிசன் ஏதாவது கிடைக்குமான் போறப்போ எனக்கு சில டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண சில விஷயத்தை வந்து நான் மக்கள் கிட்ட சொல்றேன். அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சொன்னது கரெக்ட்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ நான் எதை சூஸ் பண்றது, சித்தாவும் சித்தா தான் கரெக்ட்ன்றாங்க, ஆயுர்வேதாவும் ஆயுர்வேதா தான் கரெக்ட்ன்றாங்க, ஆல்டர்னேட் மெடிசன் ஆல்டர்னேட் மெடிசன் தான் கரெக்ட்ங்கிறாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் அவங்க தான் கரெக்ட்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விருப்பத்தில் அவங்க ஒரு போஸ்ட் மேக் பண்ணுறாங்க. இது இந்த போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லிவர் டாக்டர், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி அவரை போட்டாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து டாக்டர் இருக்கார்ல, இந்த சில்லர் அப்படின்ற ஒரு டாக்டர் இருக்கார்ல, இந்த ஆல்டர்னேட் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றி சுவாசிங்கன்னு சொல்கிற டாக்டர் இருக்கார்ல, அவரை வந்து ஸ்டோரியில் டேக் பண்ணிட்டு சூப்பர் நீங்க தான் இருக்கிறதுல பெஸ்ட் டாக்டர், நீங்க தான் வந்து பவர் ஸ்டார் ராக் ஸ்டார் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி போடுறாங்க. பேசிக்கா அவங்க சொன்ன ஒரு விஷயம் டாக்டர் சொன்னது தான், நான் சும்மாதான் சொல்லலைன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அண்ட் இந்த போஸ்ட்ல மேக் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசணும், அந்த லிவர் டாக்டர்ன்றவங்க வந்து அந்த லிவர் டாக்டர் இருக்காங்களா சமந்தா அப்படி பண்ணக்கூடாது, நீங்க சொன்னது தப்புன்னு சொன்ன அந்த லிவர் டாக்டர் இருக்காங்களா, அவங்க எதுக்கு ஏன் என்னவே இவ்வளவு ஹார்ஷா பேசணும், அவங்க வந்து சரியான விஷயம் என்னவா இருக்கும்னால் இந்த டாக்டர் நான் டேக் பண்ணிருக்கேன், அவங்கள கூப்பிட்டு ஒரு டிபேட் பண்ணிருக்கலாம்ல இது வந்து சரியா தப்பான்னு. நான் வந்து ஒரு மாடர்ன் சயின்ஸ் பர்சனோ ஒரு ஆல்டர்னேட் சயின்ஸ் பர்சனோ பேசுறப்போ ஆல்டர்னேட் மெடிசன் பர்சனோ உட்காந்து பேசுறப்போ எது சரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வமா இருந்திருப்பேன். என்னைய போட்டு ஏன் இவ்வளவு தாக்கணும், எதுக்கு ஜெயில போடணுங்கிறாங்க, நான் ஃபேமஸா இருக்கிறதுனாலதானே என்னை தூக்கி ஜெயில போடணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா அவங்களும் வந்து ஒரு போஸ்ட் மேக் பண்றாங்க. அதுக்கு பதிலாக வந்து மறுபடியும் லிவர் டாக்டர் வந்து கடைசி ஒரு போஸ்ட் மேக் பண்றாங்க. இதுக்கப்புறம் இதான் கடைசி, இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும், அவ்வளவு டிராமா நடந்துச்சு ஒரு லாஸ்ட் 24 hoursல, இது எந்த விதத்திலையும் இம்ப்ளிமெண்ட் கிடையாது, ஒரு சரியான அப்ரோச் என்னவா இருக்கும்னால நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அது டெலிட் பண்ணிட்டு இனிமே இதை பண்ணாம இருக்கிறதுக்கு சரியான விஷயமா இருக்கும், ஆனா நீங்க அதை விட்டுட்டு நீங்க பண்ணது டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். இந்த நாட்டில் எனக்கு ஜீரோ ஹோப் ஃபார் சயின்டிபிக் டெம்பரமெண்ட் ஆர் ரேஷனலிசம் இன் திஸ் கண்ட்ரி, இந்த நாட்டில் எனக்கு சயின்ஸை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சமாவது லாஜிக்கலா யோசிக்கிறதுக்கோ ஜீரோ டெம்பரமெண்ட் இருக்குது, ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமே நான் வந்து சமந்தாவோட ஃபியூச்சர் சூடோ சயின்ஸ் ஆல்டர்னேட் பப்ளிக் மெடிசனை பத்திலாம் வந்து போஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலையும் கமெண்ட் பண்ண மாட்டேன். யூ கான்ட் ஹெல்ப் பீப்புள் தென் டோன்ட் வாண்ட் டு பி ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டும் போட்டிருக்காங்க.
பேசிக்காக நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு பை திஸ் டைம் புரிஞ்சிருக்கும். சமந்தா வந்து அவங்க ஒர்க் ஆகும் நினைக்கிற ஒரு மெடிசன் ஃபேக்டா ஹைட்ரஜன் பெராக்சைட் சுவாசிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போடுறாங்க. இல்லை அப்படி பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்க உடல் கெட்டு போகும்ன்றது வந்து மெடிசன் மெடிக்கல்லா நம்ம படிக்கிற டாக்டர் சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லை நிறைய டாக்டர் சொன்னாங்க. ஸோ தப்பு, அது ஜென்ரல் சாட் ஜிபிடியில் போட்டாலே அதான் வருது, அது சரியான மெத்தட் இல்லைன்றது வருது. ஸோ இவரும் அதான் போஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவலை போட்டீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஸோ சமந்தானு சொல்றாங்க, ஓ என்னத்துக்கு ஜெயில போட்டுருவீங்களா, நான் ஒரு செலிபிரிட்டி, என்னத்துக்கு நீங்க வந்து ஜெயில போடுறன்ற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. அந்த டாக்டர் தான், நான் டாக்டர் கூட டாக் பண்ணிருக்கேன்ல, சொன்ன டாக்டரே நான் டாக் பண்ணிருக்கேன், அவர் தானே நீங்க போய் கேட்கணும், என்ன வந்து கேக்குறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சமந்தா கேக்குறாங்க. இவங்க இருந்துகிட்டு ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி நீங்க செலிபிரிட்டிஸ் ஒவ்வொருத்தங்களா போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, அது ஒரு டாக்டரா உட்காந்து நல்லிஃபை பண்ணிட்டு இருக்கிறதா வேலையா இல்ல மக்களை காப்பாத்துறதா வேலையா? இந்த நாட்டில் கொஞ்சம் கூட லாஜிக் இடமே கிடையாதா? ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்றான், ஹாஸ்பிடல் யூஸ் பண்றான்னா, ஆமா இவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்துகிட்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா ஆசா பேசாமே என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டா உங்ககிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? நீங்க பண்ண தப்பு, எத்தனை டாக்டர்ஸ் வந்து எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் நிற்பாங்க இந்த செலிபிரிட்டி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு டோன்ல தான் இவர் பதிலுக்கு பேசிட்டு இருக்காங்க. இனிமே நான் வந்து இதை கேட்கவே இல்லப்பா, இனிமே நீங்க என்னாலும் பேசிக்கோங்க, நான் வந்து அதுக்கு ஃபுல் தம்ஸ் அப், சாரி நான் வந்து அதுக்குல இருந்து கம்ப்ளீட்டா கமெண்ட் பண்ண நிறுத்திக்கிறேன், நான் வேலையை பார்க்க போறேன்ற டோன்ல அவர் இந்த பிரச்சனைல இருந்து நகர்ந்து போயிட்டாரு. கடைசியில யூ கான்ட் ஹெல்ப் பீப்பிள் தென் வோன்ட் வாட் டு பி ஹெல்ப், மக்கள் வந்து ஹெல்ப் வேணாம் நினைக்கிறப்போ நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? எனக்கு ஹெல்ப் வேணாம்னு சொல்லி மக்கள் இருக்கிறப்போ நீங்க எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போஸ்ட் முடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சமந்தாவோட ஹேட்டர்ஸ் இந்த டாக்டர் அப்படின்ற மாதிரியும், இந்த டாக்டர் வந்து புறமையில எப்படி பேசுறாரு, அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற அண்டர்லைன் லாஜிக், இவங்க ரெண்டு பேருமே தூக்கி தள்ளி வச்சிருவோம். அங்க இருக்கிற அண்டர்லைன் லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொபகேட் பண்றதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நாம இந்த இஷ்யூவை தள்ளி வச்சுட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா, ஒரு விஷயம் பப்ளிக்காக நாம ஒரு விஷயம் சொல்றப்போ ஆர் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, வீட்டில் அப்பா அம்மா கிட்டே, ஆர் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை நம்ம பார்ட்னர் கிட்டேயோ ஒரு மெடிசன் இந்த மருந்து நீ சாப்பிட்டா உனக்கு இது சரியாயிடும் சொல்றப்போ ஒரே ஒரு கேள்விதான் நம்ம நம்மளை கேட்டுக்கணும், நம்ம டாக்டரா, நம்ம டாக்டரா இருந்தால் அதை சொல்லலாம், நம்ம டாக்டரா இருந்து பேஷண்ட்டை நாம வந்து டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், பட் நம்ம டாக்டர் இல்லை, நம்ம வந்து ஆப்போசிட்ல நம்ம மெடிசன் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்றப்போ பை டிஃபால்ட் அவங்க பேஷண்ட் ஆயிடுறாங்க, அவங்களும் பேஷண்ட் கிடையாது. கரெக்டா நாம அவங்களோட ஃப்ரெண்டோ இல்ல அவங்களோட ரிலேட்டிவோ சம் கன்சர்ன் நம்ம சொல்றோம், அதை நம்ம வந்து வேணும்னே அவங்க கெட்டு போகணும்னோ இல்ல அவங்க உடம்பு சரியில்லாம போகணும்னு அவங்க சொல்றது கிடையாது. நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை வந்து ஒரு அக்கறை இல்ல ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறோம். பட் உடம்பு எப்படி ஒருத்தவங்களும் ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு மெடிசனல் பிராக்டிஸா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் ஆக்சுவல் மெடிக்கல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டர் இந்த பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றதை ஃபாலோ பண்றது சரியான ஒரு விஷயம். நம்ம ஊர்ல பல வருஷமாவே வந்து மூட நம்பிக்கைகள் நிறைய இருந்த நாட்டில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம், மூட நம்பிக்கைகள் இருந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், மாடர்ன் சயின்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது, ஒண்ணு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம டாக்டர் இல்லைனா அட்வைஸ் பண்ணக்கூடாது, ரெண்டாவது அடுத்தவங்க ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா அவங்க டாக்டர்ன்றதையும் நம்ம யோசிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த மொத்த இஷ்யூல இருந்து டேக்அவே. நம்ம சமந்தாவை பத்தியும் நம்ம வந்து ரொம்ப டீப்பா அவங்க பர்சனல்குள்ள போக வேணாம், லிவர் டாக்டருக்கும் சமந்தாக்கும் என்ன பிரச்சனை, லிவர் டாக்டர் கிட்டே நம்ம பெருசா போக வேணாம், நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரே விஷயம் தான், நம்ம டாக்டரா அப்ப நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது, நம்ம டாக்டரா தான் சொல்லலாம், நம்ம டாக்டர் இல்ல அப்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல இன்னொருத்தன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றனால நம்ம அம்மா அப்பாவே இருந்தா கூட இது பண்ற சரியாயிடும் சொன்னாலும் கூட அவங்க டாக்டரா, அவங்க டாக்டர்னா அவங்க 100% எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவங்க நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்ன்றத நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். யாருமே வேணும்னே நம்ம கெடுதல் நினைக்க போறது இல்லை, பட் தெரியாம நிறைய கெடுதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் இந்த மொத்த வீடியோவுடைய நோக்கமா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோட முடிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஒரு மித்து நம்ம ஊர்ல இருக்கு, இதை செஞ்சா அது சரியாயிடும் சொல்லிட்டு, ஆனா அப்படி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு மித்து வந்து நீங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நிறைய டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு ரிப்ளையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த மூட நம்பிக்கை நம்ம ஊர்ல இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது சோஷியல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள அப்படி நான் கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் எ கிரேட் டைம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.